ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 16/4/2019 செவ்வாய்க்கிழமை ஈக்குவிட்டி மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பேசிக்காக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ நாளைய ட்ரேடிங்க்கு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் கூட இன்றைக்கி முடிவடைந்த மார்க்கெட்டில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவை உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ப்ளஸ் இன்றைக்கி முடிவடைந்த மார்க்கெட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற விஷயத்தை கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதை பார்த்து படிக்கிற மற்றவங்களுக்கும் ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நிஃப்டி 50 நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருந்த 11,760 அப்படிங்கிற லெவலை தாண்டி ட்ரேட் ஆணுச்சு. ஸோ மார்க்கெட்டை வந்து இன்றைக்கி நல்ல ஒரு பாசிட்டிவ் கொடுத்து புதுசாக லைஃப் டைம் ஹையை தொட்டிருக்கு. 11,735 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 11,810 வரைக்கும் ஹை போயிட்டு 11,734 அப்படிங்கிற லோ லெவலை கட் பண்ணாமல் 11,787 போயிருக்கு. ஸோ மார்க்கெட் 11,810 அப்படிங்கிற லெவலை ரீச் பண்ணது எல்லாருக்குமே ஒரு நல்ல சந்தோஷமான பாசிட்டிவிட்டியான விஷயம். ஏன்னா அடுத்த கட்டமாக மார்க்கெட்டில் நம்ம 12,000 எதிர்பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ட்ரேட் ஆன பங்குகளில் 1,252 ஸ்டாக் பாசிட்டிவாகவும், 1,276 ஸ்டாக் டிக்ளைனாகவும், 159 ஸ்டாக்ஸில் எந்த சேஞ்சஸுமே இல்லாமல் க்ளோஸ் ஆயிருக்கு. 12 ப்ரீவியஸ் செஷனுக்கு அப்புறமா மார்க்கெட் அடுத்து லைஃப் டைம் ஹையை தொட்டு டச் பண்ணியிருக்கு. ஸோ இது இன்றைக்கி மார்க்கெட் பாசிட்டிவாக பூம் ஆகிறதுக்கு இரண்டு காரணங்கள் குறிப்பிட்டு சொல்லலாம். ஒன்று வந்து ப்ரைவேட் பேங்க்ஸோட ரேலி, இன்னொன்று ஏஷியன் கியூஸோட பாசிட்டிவ். இது ரெண்டுமே இன்றைக்கி நம்ம பங்கு சந்தைக்கு பாசிட்டிவாக அமைஞ்சு ஒரு லைஃப் டைம் ஹையை தொட்டிருக்கு. 11,760 அப்படிங்கிற லெவலில் கிராஸ் பண்ணி மார்க்கெட் மேலே போச்சுன்னா அடுத்த கட்டமாக 12,000 அப்படிங்கிற லெவலில் நம்ம எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அடுத்த கட்டமாக எல்லாருமே 12,000 அப்படிங்கிற லெவலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரம் அந்த லெவலை டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் இருக்கிறதுனால ஸோ 12,000 அப்படிங்கிற லெவலை ஈஸியாக ரீச் பண்ணிடும். ஸோ இப்போ இருக்கிற நிலையில் எல்லா ட்ரேடர்ஸுமே 11,700 அப்படிங்கிற லெவலில் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு 12,000 அப்படிங்கிற லெவல் டார்கெட்டுக்காக வெயிட் பண்ணலாம். இது வந்து ஒரு டைம் பீயிங்கான அட்வைஸாக எக்ஸ்பர்ட்ஸ் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 11,787 அப்படிங்கிற லெவலில் 96 புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. 0.83% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 36 ஸ்டாக் வந்து நிஃப்டி 50 பாசிட்டிவாகவும், 13 ஸ்டாக் டிக்ளைனாகவும், ஒரு ஸ்டாக்கில் எந்த சேஞ்சஸ் இல்லாமல் க்ளோஸ் ஆயிருக்கு. செக்டரல் வைஸ், இண்டைசஸ் வைஸ் பார்த்தோன்னா இன்றைக்கி நிஃப்டி 50, நிஃப்டி 100, 200, 500, மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தாலும் மிட் கேப் 100 ஸ்மால் கேப் 50 மட்டும் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. செக்டரல் வைஸ் இன்னைக்கு பேங்க் செக்டர் 427 புள்ளிகள் உயர்ந்து 1% கிட்டத்தட்ட அப் கொடுத்து 30,531 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆட்டோ செக்டர் 71 புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவாக ட்ரேட் ஆயிருக்கு. நிஃப்டி ஃபினான்ஸ் சர்வீஸில் 128 ஸ்டாக் பாசிட்டிவாகவும், நிஃப்டி எஃப்எம்சிஜியில் 195 புள்ளிகள் பாசிட்டிவாகவும், நிஃப்டி ஐடி வந்து 28 புள்ளிகள் டவுனில் 0.18% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. மற்றபடி மீடியா, மெட்டல், ஃபார்மா, பிஎஸ்சி பேங்க் எல்லாமே பாசிட்டிவாக போயிருக்கு. ப்ரைவேட் பேங்க் இன்றைக்கி 1% மேலே 290 புள்ளிகளுக்கு மேலே ரேலி கொடுத்து 17,411 அப்படிங்கிற லெவலில் ஒரு பாசிட்டிவிட்டியில் க்ளோஸ் ஆயிருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ரியாலிட்டி 2% கிட்ட டவுன் ஆகி 277 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. அதர் இண்டைசஸை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி கமாடிட்டிஸ், நிஃப்டி எனர்ஜி, நிஃப்டி எம்என்சி, நிஃப்டி இன்ஃப்ரா, நிஃப்டி பிஎஸ்சி எல்லாமே இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 30,237 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 30,588 வரைக்கும் ஹை போயிட்டு 30,237 அப்படிங்கிற லெவலில் லோவை கட் பண்ணாமல் 30,531 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் கொடுத்துருக்கு. அதே மாதிரி நிஃப்டி 50 ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 39,040 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 39,363 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ஹை போயிட்டு 39,040 அப்படிங்கிற லோவை கட் பண்ணாமல் 39,275 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ பிஎஸ்சி சென்செக்ஸும் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டலை ஃபார்ம் பண்ணியிருக்கிறத இங்கே நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்குமே மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி. ஸோ டாப் கெய்னர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நிஃப்டி 50 இன்றைக்கி டே கெய்னர்ஸ் வந்து ஐசிஐசிஐ பேங்க் 3.5% மேலே ஏறி கிட்டத்தட்ட 4% ஏறி 15.60 க்ளோஸ் ஆயிருக்கு. இண்டஸ்டன் பேங்க்கு 3.95% ஏறி
69 ரூபா கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரே நாளில் வந்து சேஞ்ச் ஆகி 1818 ரூபாயில் க்ளோஸ் ஆயிருக்கு. டைட்டன் 3% மேலே ஏறி 33 ரூபாய் ஏறி 1124 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ONGC 4.5% மேலே ஏறி 2.81% மேலே ஏறி 4 ரூபாய் கிட்ட ஏறி 160 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்தது ஹின் பெட்ரோ 2.5% மேலே இன்றைக்கி உயர்ந்திருக்கு. கிராசியம் 2% மேலே உயர்ந்திருக்கு. அத்தானி போர்ட்ஸ் 2% மேலே உயர்ந்திருக்கு. ஏஷியன் பெயிண்ட் கிட்டத்தட்ட 2% ஏறி இருக்கு. எல்டி, ஹீரோ மோட்டர் கம்பெனி, ஆக்சிஸ் பேங்க், மாருதி, இன்ஃப்ராடெல்ஸ் இந்த பங்குகள் எல்லாமே இன்றைக்கி டே கெய்னர்ஸாக இருக்காங்க. டே லாசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா விப்ரோ இன்றைக்கி 2% கிட்டத்தட்ட இறங்கி 6 புள்ளிகளுக்கு மேலே குறைந்து 281 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. விப்ரோவை பற்றின நியூஸ் என்னென்னா, விப்ரோ வந்து 10,500 கோடிக்கு பைபேக், அதாவது 325 ரூபா ஒரு ஸ்டாக்குக்கு 10,500 கோடிக்கு பைபேக் பண்ணுறதுக்கு அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. ஸோ விப்ரோ வந்து April 16 இன்றைக்கி வந்து இந்த அப்ரூவல் கொடுத்துருக்கிறது கவனிக்க வேண்டிய ஒரு நியூஸாக இருக்குது. இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக அடுத்த வீடியோவில் கூட பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது சிப்லா, கெயில், டாடா மோட்டார்ஸ், அதுக்கப்புறமா இன்ஃபி, ஜி என்டர்டெயின்மெண்ட்டு, JSW ஸ்டீல், இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், BPCL, HR மோட்டார்ஸ், பவர்கிட் எல்லாமே டாப் லாசஸ், டேயோட லாசஸாக இருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம மிட் கேப்பில் கவனிக்க வேண்டிய முக்கியமான பங்கு பார்த்தோம்னா ரிலையன்ஸ் கேபிட்டல் 13.5% இறங்கியிருக்கு. அடுத்து வந்து ஹாட்சன், வக்ராங்கி, குமின்சன் இந்த பங்குகள் எல்லாமே வந்து டே லாசர்ஸாக மிட் கேப்பில் இருக்குது. டே கெய்னர்ஸ் மிட் கேப்பில் பார்த்தோன்னா பிசி ஜுவல்லர் இன்றைக்கி 15% மேலே ஏறி 19 ரூபாய் உயர்ந்து 145 அப்படிங்கிற லெவல் இருக்குது. ஸோ நேற்று வந்து நம்ம இன்ட்ராடேக்கு பிசி ஜுவல்லர் ஸ்டாக்கை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்துருந்தது. அதே மாதிரி மோதிலால் பங்குகள், அத்தானி டிரான்ஸ்ஃபினான்ஸ், கிரிசில் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே மிட் கேப் 150 கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸாக இருக்குது. அதே மாதிரி ஸ்மால் கேப்பில் நம்ம பார்க்க வேண்டியது அத்தானி க்ரீன், தீபக் ஃபெர்டிலைசர், 8K Miles இந்த பங்குகள் எல்லாமே டாப் கெய்னர்ஸ். அதே மாதிரி டாப் லாசஸ், டே லாசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஜெட் ஏர்வேஸ் 20% மேலே இன்றைக்கி குறைந்திருக்கு, 7% கிட்டே குறைந்திருக்கு. அடுத்து ஆர்காம் நல்ல ஒரு டவுனு, ரெயின் இண்டஸ்ட்ரீஸ் 3% கிட்டே டவுன் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஸ்மால் கேப்பில் டே லாசஸில் கவனிக்க வேண்டிய முக்கியமான பங்குகள் இதெல்லாம் தான். ஸோ இன்றைக்கி வந்து ஓவராலாக பார்க்கும்போது நிஃப்டியில் வந்து மோஸ்ட் ஆக்டிவாக ட்ரேடான பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா பிசி ஜுவல்லர் இன்றைக்கி 15% மேலே உயர்ந்து வேல்யூவில் மோஸ்ட் ஆக்டிவாக இருக்குது. கோல் இண்டியா, பாலிகேப், இண்டிகோ, TCS, ஜெட் ஏர்வேஸ், ரிலையன்ஸ், ICICI பேங்க், டாடா மோட்டார்ஸ், இன்ஃபி இந்த பங்குகள் எல்லாமே வேல்யூவில் மோஸ்ட் ஆக்டிவ். வால்யூம்லையும் பிசி ஜுவல்லர், ஐடியா, RVNL, கோல் இண்டியா, சுஸ்லா, ஜெட் ஏர்வேஸ், டாடா மோட்டார்ஸ், இன்ஃபிவீம், அசோக் லீலேண்ட், ICICI பேங்க் எல்லாமே டாப் வால்யூம்லேயும் டாப்பாக இருக்காங்க. இன்றைக்கி 52 வீக்கு ஹையை டச் பண்ண புது பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தம் 30 ஸ்டாக்ஸு, அதில் 63 Moon Technology, ஆதித்யா பிர்லா சன்லைஃபு, அத்தானி கேஸு, பஜாஜ் ஃபின் சர்வீஸ், அதுக்கப்புறம் பேட்டா இந்தியா, ஜில்லட் இந்தியா, இன்டர் குளோப் ஏவியேஷன், JSW ஹோல்டிங்ஸ், DSP லிக்விடிட்டி ETF, மெட்ரோபோலிஸ் ஹெல்த் கேர், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, மோதிலால் ஓஸ்வால் மியூச்சுவல் ஃபண்ட் இந்த பங்குகள் எல்லாமே 52 வீக் ஹையை புதுசாக டச் பண்ணியிருக்கு. 52 வீக் லோவை டச் பண்ண பங்குகள் மொத்தம் 30 ஸ்டாக்ஸு, அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பாலிகேப் இந்தியா இன்றைக்கி வந்து 52 வீக் லோவை டச் பண்ணியிருக்கு. ரோசல் இந்தியா லிமிடெட் 61 ரூபா இன்றைக்கி 52 வீக் லோவை டச் பண்ணி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பேசிக்காக நம்ம இன்றைக்கி கவனிக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள், அதாவது முடிவடைந்த மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டிய பேசிக்கான சில தகவல்கள். அடுத்து குளோபல் மார்க்கெட்டு, இன்றைக்கி வந்து யூரோப்பியன் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக இருந்து ஓப்பன் ஆயிருந்தது. FTSE வந்து 34 புள்ளிகளுக்கு மேலே உயர்ந்திருக்கு. CAC 4 புள்ளிகளுக்கு மேலே உயர்ந்திருக்கு. டேக்ஸ் 86 புள்ளிகளுக்கு மேலே உயர்ந்திருக்கு. ஏஷியன் மார்க்கெட்டில் நிக்கி 52 புள்ளிகள் உயர்ந்திருக்கு. ஹேங்ஸங், அதுக்கப்புறம் ஷாங்காய் எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக இருந்தது. இன்றைக்கி நம்ம பங்கு சந்தையை பாசிட்டிவிட்டியாக கொண்டு போகிறதுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சுது. அதே மாதிரி இன்றைக்கி மார்க்கெட் வந்து US மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இன்னும் என்னென்ன சேஞ்சஸ் வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ கமாடிட்டிஸ் எப்படி ட்ரேட் ஆகி க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம்.
சில்வரை பொறுத்த வரைக்கும் 72 புள்ளிகள் இந்திய கமாடிட்டியில் டவுன் இருக்குது. கோல்டு வந்து 66 புள்ளிகள் டவுனில் இருக்குது. க்ரூட் ஆயில் 23 புள்ளிகள் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மற்றபடி அலுமினியம், காப்பர், நிக்கல், லெட் எல்லாம் பாசிட்டிவாக இருந்தாலும் நிக்கலும் நேச்சுரல் கேஸும் நெகட்டிவாக இருக்குது. குளோபல் வைஸில் கமாடிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து க்ரூட் ஆயில் 0.35% பாசிட்டிவாக 63.13 அப்படிங்கிற லெவலையும், பிரெண்ட் ஆயில் 0.21% பாசிட்டிவாக 70.80 அப்படிங்கிற லெவலையும் இருக்குது. யூஎஸ்டி ஐஎன்ஆரோட வேல்யூ யூஎஸ்டி ஐஎன்ஆரோட வேல்யூ 69.60, 18 பைசா உயர்ந்து 69.60 ரூபாய் ட்ரேட் ஆகிட்ருக்கு. ஸோ இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம க்ளோஸான மார்க்கெட்டில் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான தகவல்கள். இது இல்லாமல் சில முக்கிய நிறுவனங்களோட Q4 ரிசல்ட்டை பற்றின எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். NBCCயோட Q4 வந்து 21% டிப் ஆகும்னு ICICI டைரக்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்தது சத்பாவோட Q4 ரிசல்ட் வந்து 1.4% அப் ஆகும்னு ICICI டைரக்டில் சொல்லியிருக்காங்க. பிஎன்சி இன்ஃப்ராடெக்கோட Q4 ரிசல்ட் வந்து 49.5% டிப் ஆகும்னு சொல்கிறாங்க. ஐஆர்பி இன்ஃப்ரா Q4 வந்து 2% வந்து இயர் ஆன் இயருக்கு அப் ஆகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். அடுத்து விப்ரோவோட Q4 வந்து இன்னும் வரல, இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணணும். 0.3% டிப் ஆகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் பிரபுதாஸ் அந்த நிறுவனத்தில் சொல்லியிருக்காங்க. கோட்டாக்கும் 0.8% வரைக்கும் டிப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் Q4 ரிசல்ட் பற்றின எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ இந்த பேசிக்கான அனைத்து தகவல்களும் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.